எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய ராசி மேஷம். லக்னம் எதுவாக இருந்தாலும் 2025 மார்ச் மாதம் 29 நிகழ இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தருகின்றேன். நிச்சயமாக இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கும் போது ஏழரை சனியினுடைய அந்த தாக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அதாவது மேஷ ராசி, மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிரும் போது நன்மை என்பது நடக்கும். ஒருவருக்கு நன்மையை செய்யும் போது சனி பகவான் உங்களுக்கான பூர்வ ஜென்ம பிரச்சனைகளுக்கான தண்டனைகளை கூட ரெமிஷன், அதாவது அதை குறைத்து விடக்கூடிய அல்லது நீக்கிவிடக்கூடிய ஒரு சிறிய ஒரு உபாயத்தை செய்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. முழுவதுமாக கேளுங்கள். உண்மையை புரிந்து உயர இதை கேட்க வேண்டும். கதராதி பதராதி 100% இது நடக்கும் என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு மிக விரைவிலேயே சனி பகவான் ஏழரை சனியினுடைய அந்த தாக்கத்தை தர துவங்குவார். திருக்கணித முறைப்படி கணக்கு பார்க்கும்போது வருகின்ற 29 மார்ச் 2025 அந்த நாள் முதல் உங்களுக்கு 12 இடத்திலே விரயஸ்தானத்திலே சனி பகவான் பயிற்சி செய்கிறார். விரயச்சனி என்ன செய்வார் என்றெல்லாம் கதறுவதோ பதறுவதோ மனித இயல்புதான். ஏற்கனவே இதற்கு முன்பு சனி பகவானுடைய பிரச்சனையில் சிக்கி இருக்கக்கூடிய சிக்கி அண்மை காலத்திலே கடந்த 10 ஆண்டுகளிலே பல கஷ்டங்களை துன்பங்களை தாண்டி வந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களை கேட்கும் போது தெரியும் அந்த பிரச்சனையானது தீவிரமானது எப்படி இருக்கிறது என்று. மேஷராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் மகரத்திற்கு நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு சரி நிகராக உங்களுக்கான சோதனைகளை தர தயாராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சனி மட்டுமல்ல. ஆகையினால் இந்த சனி பெயர்ச்சி தினத்தன்று மட்டுமல்ல, இந்த 7.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 30 மே 2032 வரை சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியாக துவங்கி பாதச்சனி வரை இந்த 7.5 ஆண்டு காலம், நடுவிலே ஒரு 2.5 ஆண்டு காலம் ஜென்மச்சனியாக இருப்பார். தலை மீது பிரச்சனை என்று இருக்கும். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வந்து விட முடியாதா என்றால் எளிதிலே கடந்து வந்து விட முடியும். எப்படி? பி பிராக்டிக்கல், அதாவது நடப்பவையை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுக வேண்டும். நடக்காத விஷயங்களை பற்றி யோசிக்காதீர்கள். 2, சட்டத்திற்கு உட்பட்ட செயல்களை மட்டும் செய்யுங்கள். அந்த சட்டத்திற்கு புறம்பான செயல்களிலே ஈடுபடக்கூடாது. ஒர்க்கஹாலிக் என்று சொல்வார்கள், வேலையே கண்ணும் கருத்துமாக அந்த வேலை கடிமைப்பட்டு போயிருப்பது. அப்படி ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி செய்து அதிலே அடிமைப்பட்டு போயிருந்தால் உழைப்பு, வேர்வை சிந்திய உழைப்பு, சுகங்களை குறைத்து அடுத்தவர் சுகப்பட வேண்டும் என்று உழைக்கும் போது இந்த 7.5 சனியில மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடியவனாக சனி பகவான் அமைவான். அதோடு கூட மிக மிக முக்கியம் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல், பி ஸ்பிரிச்சுவல், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு இந்த வழிபாடுகளோடு இணைந்து அவ்வப்போது முக்கிய நாட்களிலே என்னென்ன பூஜையெல்லாம் செய்யலாமோ அதற்கு தினம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒதுக்கி செய்வது, மேலும் மனதை அமைதியாக வைத்திருப்பதற்காக யோகா தியானம் போன்றவற்றை செய்வது, உடல் நிலையை எந்த நேரத்திலும் சீராக வைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒழுக்கத்தோடு இருப்பது, prayer for perfection. உங்களுக்கு நேர்த்தி வர வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்தாலும் சில சமயம் சனி பகவான் கெடுப்பார். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனிக்கு பகை. ஆகையினாலே அந்த பகை ஸ்தானத்தை நெருங்கும் போது சனி பகவான் சற்று கூடுதலாக உங்களை சோதிக்க பார்ப்பார். மேலும் மேஷராசி நண்பர்களே, வேகமாக செயல்பட வேண்டும், எதையும் உடனடியாக சாதித்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த நினைத்த நினைப்பிற்கு வெயிட் வைத்து
அதை குறைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழரை சனி. அது மட்டுமல்ல, இந்த ஏழரை சனி துவங்கக்கூடிய காலத்துல உலகத்திற்கு கூட மிகப்பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கும். அப்போது சாதாரண சாமானிய மனிதனுக்கு சில சிக்கல்கள் கூடுதல் இருந்தாலும் கூட தெய்வ நம்பிக்கையின் மூலமாக வெளிவந்து விடலாம். உங்களுடைய தலைவலி சிறிதாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். முகம், கண், வாய், காது, மூக்கு, பல் போன்ற விஷயங்களிலே ஏதேனும் சிறு சொத்தை என்றாலும் கூட, சிறு பல்வலி என்றாலும் உடனடியாக சீர் செய்ய பாருங்கள். கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ தவிருங்கள். குறிப்பாக இந்த 7.5 ஆண்டுகளிலே மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களை உயர்த்தி பிடித்த உன்னதராக கூட இருக்கட்டும், அவர் வந்து கேட்டார் என்று கைப்பொருளை தந்தீர்கள் என்றால் அது மீள்வதற்கு கஷ்டம், மன வருத்தம். ஏற்கனவே இந்த பதிவை கேட்டீர்கள் என்றால், நீங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே கேட்டோம், பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜியிலே அப்போதே சொன்னார்கள், மனதிலே அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல் தந்துவிட்டு இன்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய, நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு தேவையில்லை. இந்த பதிவை கேட்பதன் மூலமாக உங்களுடைய நலனுக்காக சொல்கின்றேன். ஏனென்றால் அந்த சனி பெயர்ச்சி நாளிலே ஏற்படக்கூடிய சூல யோகம் என்ற ஒரு யோகம் ஒன்று அமைகிறது. அது அப்படி ஒரு சிக்கலை தந்துவிடும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு. எப்படியெல்லாம் சீர் செய்து கொள்வது? கடன் இருக்கிறது என்றால் இப்போதே அதற்கு வெளிவர பாருங்கள். நோய் இருக்கிறது என்றால் சரியான முறையில தீர்வு காண பாருங்கள். எதிரி இருக்கிறான் என்றால் இன்னும் சனி பகவான் உங்களுடைய சனி 7.5 சனியாக வருவதற்கு இன்னும் சில பல மாதங்கள் இருக்கிறது. ஆகையினால் அதற்குள் எதிரியிடம் ஏதேனும் ஒரு விஷயத்தில பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு, எதிரியை நண்பனாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பணிந்து போனாலும் பரவாயில்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதுதான் வேண்டும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே என்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த மெசபொட்டாமியன் ரீஜன், அது மட்டுமல்ல இந்த அரபிய கண்டம், அரபியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரை, அதாவது இமயமலையினுடைய நெருக்கம் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பழக்கம், தோற்க அவன் துவண்ட மாட்டான், திரும்பி அந்த விஷயத்தை செய்து வெற்றி பெற பார்ப்பான். ஆகையினால் அந்த ஆப்கான் மண், அந்த இடம், அங்கிருந்துதான் ஆரியர்களும் புறப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அங்கிருந்துதான் முகமது கஜினியும் புறப்பட்டான் என்று வரலாறு சொல்கிறது. இவர்கள் தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எதை நினைத்து சாதித்தார்களோ அந்த சாதனைக்காக தொடர் முயற்சிகளை செய்தார்கள். அந்த பிரம்ம ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகையினாலே நிச்சயமாக தொடர் உழைப்பு என்பது வெற்றியை தரும். உங்களுடைய வாகனங்கள், அதை இந்த 7.5 சனிகாலம் முழுவதும் சீராக வைத்திருங்கள். இரவு நேரங்களிலே வாகனத்தை ஓட்டுவதை நிச்சயமாக தவிருங்கள். வாகனத்தை சட்டத்திற்கு உட்பட்டு இயக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளோடு அன்பாக பழகுங்கள். அக்கம் பக்கத்தாரோடு ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தூக்கம், அதை தொலைத்து விடாதீர்கள். ஏதேனும் கடன், நோய், எதிரி இவையெல்லாம் வம்பு வழக்கெல்லாம் இருந்தால் தூக்கம் கெடும், அலைச்சல் ஏற்படும். அலைச்சலை புனித பயணமாக மாற்றுங்கள். கோயில் குளத்திற்கு சென்று வருவது என்று முக்கியமான விஷயத்திற்கு பயணங்கள் செய்ய வேண்டும் என்றால் இரவிலே பயணங்களை தவிர்ப்பது, அல்லது இரவிலே நீங்கள் வாகனம் ஓட்டாமல் வேறு யாரேனும் வாகனம் ஓட்டுவது என்று அமைத்துக் கொள்ளுங்கள். 7.5 சனிகாலத்திலே சிக்கல்களை தவிர்ப்பதற்கு வீடு மாற்றம் ஏற்படலாம், அப்படி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேலையில் மாற்றம் ஏற்படலாம், அப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு புறப்பட்டீர்கள் என்றால் பிரச்சனை குறையும். எப்போதுமே நெருப்பு இருக்கிறது என்றால் நெருப்போடே இருந்தால் மெதுமெதுவாக அந்த உஷ்ணம் ஏறி வெந்துவிடும் ஒரு பொருள். அப்படி அந்த நெருப்பிலேயே விழுந்து கிடக்காமல் அங்கிருந்து, நான் சொல்வது உங்களுடைய வீடாக இருக்கலாம், சொந்த வீடு, பரம்பரை பாரம்பரிய வீடு, கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், சனி பகவான் அங்கே உங்களுக்கு சிக்கலை தருவார். சற்று வெளியில் சேர்ந்து வந்து சம்பாதித்து அந்த வீடையே நீங்கள் மீண்டும் கட்டி அமைத்து அழகுபடுத்தி கொள்ளலாம். 7.5 சனிகாலத்திலே வெளிவட்டார பழக்கங்களின் மூலமாக நட்பு ஏற்பட்டு அந்த வெளிவட்டார நட்பு கூட நல்ல நட்பாக இருக்கிறதா என்று பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக காம்ப்ரமைஸ், உங்களுடைய எதிரிகளோடு காம்ப்ரமைஸ், உங்களுடைய அக்கம் பக்கத்தாரோடு காம்ப்ரமைஸ். அவர்கள் கூட ஏதேனும் தவறு செய்திருந்து போகட்டும், மறப்போம் மன்னிப்போம் என்ற மனநிலைக்கு மேஷம் வராமல் போகும்போது துவேஷத்தை மனதிலே கொண்டால் 7.5 சனியினுடைய காலம்
மிக சிக்கலாக இருக்கும், கதற வைக்கும், பதற வைக்கும், வாழ்க்கையின் சில நிலைகளை சிதற வைக்கும். அன்போடு பேசுங்க, உள் அன்போடு உண்மையோடு பேசுங்க. வாங்கிய கடனை உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபட்டால் வெற்றி என்பது நிச்சயம். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த சுய ஜாதகத்திலே ஒருவேளை மீன ராசி கட்டத்திலே கேது என்று போட்டிருந்தால் உங்களுக்கான சிக்கல்கள் சற்று கூடுதலாக உணர்வீர்கள். ஆஹா, ஓஹோ, நல்லது நடக்கும், ராஜயோகம் துவங்கும் என்று சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஜோதிடம் என்பது பின்னால் வரக்கூடிய கிரக நிலைகளை முன்னால் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த முனிவர் ரிஷிகள் எல்லாம் இயற்கை இறைவனுடைய விஷயங்களை புரிந்து கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் அனுகூலமற்ற நிறைகளை சொன்னார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். போகிற போக்கிலே நினைத்ததை சொல்வதற்கு பெயர் ஆருடமோ ஜோதிடமோ கிரகங்களின் பலன்களோ அல்ல. ஆகையினால் அப்படிப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒரு பக்கத்தையே கூட சனி பகவான் நீங்கள் செய்யக்கூடிய தவறினால் காணாமல் போக செய்துவிடக்கூடிய அமைப்பு கூட ஏற்பட்டுவிடலாம். அந்த அமைப்பிற்கு உட்படாதீர்கள். அதனால்தான் சொன்னேன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் சிக்கல் வரப்போவதில்லை, சனியை வென்று விடலாம். பொறுமை கடலினும் பெரிது. அந்த பொறுமை உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இருக்காது. ஆகையினால் பெரிதினும் பெரிதுகேல் என்று யோசிப்பது சரிதான். ஆனால் இப்போது அந்த பெரிதினும் பெரிது கேட்டால் ஏழரை சனி காலத்திலே சற்று பொறுமை என்பது கூடுதலாக வேண்டும். மேஷம் என்றாலே வேகம், அதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். இல்லை என்றால் சனி உங்களை மட்டுப்படுத்துவார். மிக முக்கியம் கர்வம், அகங்காரம், ஆணவம். ஒரு நாட்டின் தலைவராக கூட இருங்கள், ஆட்சி பொறுப்பிலே உச்சாணி கொம்பிலே நீங்கள் சொன்னால் செய்யக்கூடிய ஆட்கள் கூட இருக்கட்டும், இப்போது கட்டளை இட்டு பாருங்கள், அது நடப்பது போன்று தோன்றும். இருந்தாலும் சனி பகவான் அவருடைய சித்த விளையாட்டை செய்து நீங்கள் கட்டளையே இட முடியாத அளவிற்கு சில கட்டளைகளை அவன் விட்டு விடுவான். ஆகையினால் பணிவு, பி ஹம்பிள், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உயிர்த்துவிடும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் சனி பகவான். பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்களை பற்றி இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் அதை புரிய வைப்பான். இந்த ஜென்மத்தில் நீங்கள் உத்தமராக இருக்க வேண்டும், தவறு செய்யக்கூடாது, நீதியின் வழி வாழ வேண்டும் என்று சனி பகவான் புரிய வைப்பான். பெரும்பாலும் ஏழரை சனி காலத்திலே துன்பத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டிலே என் முன்னோர் எனக்கு இந்த திருக்கணித அடிப்படையிலே கணிதங்கள் அதனுடைய பலன்களை சொல்லி தரும்போது ஏழரை சனி துவங்குவதற்கு ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பே சனி பகவான் அவருடைய சித்து வேலைகளை துவங்குவார். அந்த காலகட்டத்திலே உண்மையோடு உழைப்போடு உள்ளன்போடு நீங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மெதுமெதுவாக கட்டமைத்து அதற்கான நல்லது கெட்டது ஒருவேளை அந்த 10 ஆண்டு காலம், அதாவது இந்த 2025 ஏழரை சனி காலம் துவங்குகிறது. 2015 முதலேயே உங்களுக்கு அவர் பல நல்ல அற்புதமான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் தருவார். நல்லவையை ஏற்றிக்கொண்டு நல்லோர் சகவாசம் வைத்து கொண்டு முன்னேறி வருபவர்களுக்கு இது மிகப்பெரிய கஷ்டத்தை தராது. இந்த ஏழரை சனி காலம் மேஷராசி என்பவர்களுக்கு நீங்கள் 10 ஆண்டுகளில் உங்களுடைய மனநிலையிலே செய்த செயல்களை ஓட்டம் போட்டு பாருங்கள், ஒரு ரீவைண்ட் செய்யுங்கள். அதுல ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை இப்போதே திருத்திக் கொள்ள பாருங்கள். அதற்கான பிராயசித்தம் செய்யுங்கள். பிராயசித்தம் என்றால் என்ன? கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காயை உடைத்து ஒரு அபிஷேகம் செய்து விட்டு வந்து விட்டால் சரியாகுமா? ஆகாது. உங்கள் உடல் நலம் கெடும்படி ஏதேனும் ஒரு தவறான பழக்கத்திலே இருக்கிறீர்கள் என்றால் அந்த பழக்கத்திலிருந்து உடனடியாக வெளிவர வேண்டும். அதனால் உடல் சோர்ந்து உள்ளம் ஏதேனும் கெட்டிருக்கிறது என்றால் அந்த இரண்டிற்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மருத்துவ ரீதியான எந்த விஷயம் தீர்வோ அதை பார்ப்பதுதான் பரிகாரம். கடன் வாங்கி இருக்கிறீர்கள், அது தராமல் இருக்கிறீர்கள், அதற்காக வழக்கு இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி அதுதான் பிராயசித்தம். நான் தான் பலசாலி என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசி அக்கம் பக்கத்தாரோடு முரண்பட்டு இருக்கிறீர்கள், அவரும் உங்களுடைய வாய்க்கும் பேச்சுக்கும் உங்களுடைய பதவிக்கும் அதிகாரத்திற்கும்
ஏதோ அஞ்சியோ அல்லது ஏதோ போகட்டும் என்று இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது உங்களை திரும்பி அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனது அன்பு மேஷராசி நண்பர்களே, நீங்கள் முன்னேற வேண்டும். ஏழரை சனியிலே சிக்கல்களிலிருந்து வெளிவர வேண்டும். சிக்கல்கள் உங்களை தொல்லை செய்யக்கூடாது. மனதை சீர் செய்து கொள்ளுங்கள், உடலை சீர் செய்து கொள்ளுங்கள், உள்ளத்தை சீர் செய்து கொள்ளுங்கள், தெய்வ பக்தியோடு இருங்கள். இந்த மூன்று கட்டம் விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி என்று 2025 மார்ச் துவங்கி 30 மே 2032 வரை சனி பகவான் உங்களுக்கான அந்த லீலைகளை துவங்குகிறார். கதராதீர் பதராதீர், 100% வெற்றிக்கான வாய்ப்புகளை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இந்த பதிவை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தவறு செய்தவருக்குத்தான் தண்டனை கிடைக்குமே தவிர சனி பகவானுடைய அந்த எல்லைக்குள் தவறே செய்யவில்லை, புண்ணிய பலன்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் பிரச்சனையே இல்லை. ஆகையினால் தொடர்ந்து பதிவை கேளுங்கள். ஏழரைச்சனியினுடைய காலத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சுபத்துவ நிலைகளையும் உங்களுக்கு சொல்ல, அனுகூல நிலைகளையும் உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் காத்திருக்கின்றேன். ஏழரைச்சனி துவங்கும் போது உங்களுக்கு சற்று தடாலடியாகத்தான் துவங்குகிறார் என்ற உண்மையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகையினால் எனது அன்பு மேஷராசி நேர்களே, லக்னம் எதுவானாலும் பரவாயில்லை, ராசி மேஷமாக இருக்கிறது, உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் மேஷத்திலே இருக்கிறார் என்றால் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பதிவு. ஏழரை சனி துவங்குகிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை உங்களுக்கு உரைப்பேன். எனது அன்பு நேயர்களே, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். நன்றி.